சுந்தராமன். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷனுங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஹாஸ்டல் பக்கம் வந்து நாங்கள் கலெக்டிவாக இப்போ வந்து கம்பைண்டாக இங்கே இருக்கிறோம். என்ன காரணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியோட ரைடு வந்து ரீசண்டாக வந்து எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து நிறைய ஹாஸ்டலில் போய் வந்து அத்துமீறி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க பெண்கள் விடுதியில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதனால ஆண்கள் விடுதிக்கும் ஆண்கள் உள்ளே போனாங்க. இப்போ வந்து நம்ம கலெக்டர் ஐயா அவர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக வந்து நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து இது சம்மந்தமாக ஜிஎஸ்டியோட கமிஷனர் சென்னையிலே அவர்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ரைடு வந்தால் எங்களுக்கு எங்களோட தொழில் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். ஆல்ரெடி வந்து கோவிடோடதுலேயே வந்து 2 வருடம் நாங்கள் வந்து தொழில் இல்லாமல் இன்றைக்கி வந்து மீண்டு வரக்கு பல போராட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி 12% வந்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு விதிக்கும் பொழுது நிச்சயமாக அது பெரிய பாதிப்பாக இருக்கும். அவங்களால கட்ட முடியாது. இப்போ 2022 ஜூலையிலிருந்து வந்து இது கிட்டத்தட்ட 5-6 மாதமாக வந்து இது ஃபுல்லு ஃபைனாக வந்து போடுறாங்க. 1-2 ரூபாயில் லட்சக்கணக்கான ரூபாய் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. இது எவ்வளோ தூரம் இது வந்து ரீச் ஆகுமோ அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட முயற்சியில் நாங்கள் வந்து சொல்லிகிட்ருக்குறோம் அந்த கோரிக்கையை. நீங்களும் இதை வந்து இந்த மீடியா வந்து இது கட்டாயமாக எடுத்து முதல்வர் அவங்களுக்கு கொண்டு செல்லணும். இது எங்களோட கோரிக்கை. முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு கலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆமாங்க, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை, முன்னறிவிப்பு இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்குரிய ஆதாரங்களும் கொடுக்க மாட்டேறாங்க. கொடுக்காம எப்படி நம்ம வந்து இப்போ பணத்தை பே பண்ணுறது? உங்களுக்கு வந்து 2017 வந்திருக்குதுங்க. அதுல வந்து எக்ஸம்ப்டட் தான் ஹாஸ்டல் வந்துச்சுங்க. எதுலையுமே வந்து ஹாஸ்டல் அப்படிங்கறது வந்து குறிப்பிடலைங்க, சரிங்களா? இப்ப வந்து அவங்க வந்து அந்த ஹாஸ்டல்ஸ் இவங்களே உள்ள கொண்டு வந்துட்டு ஹோட்டலுக்கும் ஹாஸ்டலுக்கும் வித்தியாசம் இல்லாம ரெண்டையும் ஒரே சமமா கொண்டு வராங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வந்து உள்ளே இருக்கக்கூடியது தான் வந்து அப்ளிகபிள்ங்கிறப்போ நாங்களாம் மாதத்துக்கே வந்து வெறும் 5000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலரில் பெண்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னங்க, கோவை முழுவதும் எவ்வளோ ஹாஸ்டல்? ஒரு 500-600 ஹாஸ்டலுக்கு மேலே இருக்குங்க. அதில் வந்து எல்லா வந்து லைசன்ஸோடு நடத்துறது நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே லைசன்ஸோட எல்லா லைசன்ஸும் எடுத்து ப்ராப்பராக நடத்துகிறோம். ஏன் கோயம்புத்தூருக்கு மட்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு அவ்வளோ உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.